இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நமக்கு பணம் சேர்கிறதுக்கு ஒன்றான ஒரு பத்து விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் முதல்ல நம்ம பணம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை பத்திரமாக வச்சுக்கணும் நான் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் அதுதான் இப்போவும் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணப்பெட்டகம் பணப்பெட்டகங்கிறது கண்டிப்பாக உங்கள் இருந்தாகணும் அந்த பணப்பெட்டகம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டு இதில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நார்த் ஈஸ்ட்டில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பணம் இந்த பணம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்போவுமே சுவாமிகிட்ட இரவு கொண்டு வந்து வச்சுடணும் திருப்பி காலையில் போகும்போது அதிலேருந்து ஒரு நோட்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் தேவையான பணத்தை மட்டும்தான் வச்சுக்கணும் தேவையில்லாத நம்ம காசை வந்து நான் எப்போவுமே காசை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா காசை வச்சுட்டு வெளியில் போகிறது அறவே நல்லது என்ன தேவை ஒரு குழந்தை பார்த்துட்டிங்கன்னா டைம் டேபிள் பிரகாரம் அந்த டைம் டேபிள் பிரகாரம் அவங்களுடைய புக்ஸு எடுத்து வச்சுட்டு போவேன் ஏன்னா ரொம்ப வெயிட் தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவையான புக்ஸ் தான் எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி நமக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு போனால் போது இல்லைனா நமக்கு தேவையில்லாத விஷயங்களே சேமிப்பில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இது மூன்றாவது விஷயம் நாலாவது விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பணத்துக்கு என்றைக்குமே நம்ம மதிப்பு கொடுக்கணும் அந்த பணம் வந்து இருக்குங்கிறத வெளியில் காமிச்சுப்பே அப்படாது ஏன்னா அது இருந்தது அதுனால் நம்மளோட அது மற்றவாளுக்கு காண்பிக்கணுன்னு அவசியம் கிடையாது மற்றவாளுக்காக நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது நமக்காக நம்ம மனதில் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்காக அது நாலாவது விஷயம் ஐந்தாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த ஹெல்ப் பண்ணும்பொழுது நாள் கிழமை பார்த்து அதாவது கிழமை அவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம் ஒருத்தருக்கு பண்ணும்பொழுது அது கிழமை உங்களுக்கு திருப்பி பணம் எதிர்பார்க்குறீங்க வருமா வராதான்னு பார்த்துன்னு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இது ஐந்தாவது வீட்டில் வந்து தெரியாமல் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அல்லது கணவன் மனைவிக்கு தெரியாமல் மனைவி கணவருக்கு தெரியாமல் பண விஷயங்களை பேசுகிறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இது ஆறாவது விஷயம் ஏழாவது பார்த்துட்டிங்கன்னா பணம் பணத்தோடு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு நிறையா பேர் நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டுருக்கு ஒரு பெட்டி அதாவது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதற்குண்டான சிந்தனைகள்லாம் கொண்டு வந்துடணும் நான் உதாரணமாக நான் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் ஒரு பெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த பெட்டி வந்து வாங்கிட்டு வந்து அந்த பெட்டிக்கு சந்தனம் கூங்கம் அந்த பெட்டிக்கு எப்போவுமே மகாலட்சுமியுடைய மந்திரம் சொல்லி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணுவேன் எப்பப்போ காசு வந்ததோ அந்த காசு எடுத்து வைப்பேன் எங்கள் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க என்னென்னா ஏன்னா எதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா நான் காசு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன் சிரிப்பாங்க என்னென்னா காசு வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டியாக என்னமோ பண்ணுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை நிறையா சேமிக்க ஆரம்பித்தேன் சேமிப்பு வந்தது தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் மற்றவங்க சிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய திங்கிங்கில் ப்ராட் திங்கிங்காக இருக்கும் அதை பண்ணிட்டிங்கனாலே பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இது ஏழாவது விஷயம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே நெகட்டிவாக பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது எப்போவுமே பாசிட்டிவாக பேசிக்கிறது நல்லது அந்த காலத்தில் சொல்லுவாங்க சந்தி நேரத்தில் தலை பின்னப்படாது வாசலில் உட்காரப்படாது பிறர் புறம் பேசப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மை இது எட்டாவது விஷயம் வீட்டில் தண்ணி பைப்பு தண்ணி சொட்டின்னு இருக்கிறது அனாவசியமாக தண்ணியை செலவு பண்ணுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இது ஒன்பதாவது விஷயம் வீட்டில் எப்போவுமே விளக்கேற்றுங்க ரெண்டு நேரமும் வீட்டில் எப்படியும் வாசனை இழக்கிற இடங்களில் மகாலட்சுமி இன்றைக்குமே குடியேறுவான்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தான தர்மம் நிறையா பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் அது திருப்பியும் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக பத்து விஷயங்கள் இன்றைக்கி பார்த்தோம் இன்னும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க போகிறோம் என்னைக்குமே குலதெய்வ வழிபாடு என்றைக்குமே குலதெய்வ வழிபாடு நிச்சயம் நம்மளை வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் இதனோட சேர்ந்து நம்ம பண்ணோம்னா நம்ம பணம் வரவு வர்றதுக்கு பத்து விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நம்ம பணத்துக்கு மதிப்பு கொடுத்தா பணம் நமக்கு மதிப்பு கொடுக்கும் நிச்சயம் மாற்றங்கள் கூடி வரும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர் வேல் வேல் முருகா நேற்றுவேல் முருகனுக்கு ரஹரோகிறார் நன்றி